ஒரு ஊரில் செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். தனக்கு இருக்கிற சின்ன நிலத்துல விவசாயம் பார்த்து வந்த அவர் ஏழ்மையில இருந்தாராம். ஏழ்மையில இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தன்னோட வருமானத்தில் ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாராம். மனைவியோ, ஏங்க நாமளே ரெண்டு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதில் இந்த உதவியெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாலும், இதெல்லாம் யாருக்கு செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற, எல்லாம் நம்மளோட குழந்தைகளுக்காக தான், நான் செய்கிற இந்த உதவியால் நம்மளோட குழந்தைகளுக்கு அவங்களோட காலத்தில் ஏதாச்சும் ஒரு நல்லது ஏற்படும் பாரு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர்ற காசில் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணும்போது அவங்க முகத்தில் ஒரு திருப்தி இருக்கும் பாரு, அந்த திருப்தியை பார்க்கும்போது எனக்கு கடவுளையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஊர் மக்களும் ஏதாச்சும் உதவி அப்படின்னு இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இரவு பகல் பாராமல் இவரோட வீட்டுக்கு உதவி அப்படின்னு கேட்டும் வருவாங்களாம். இவரும் தன்னாலான உதவிகளை அவங்களுக்கு செஞ்சிட்டும் இருப்பாராம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்திருந்தாராம். எல்லா மக்களும் அந்த துறவியிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கிட்டும் வந்தாங்களாம். அந்த துறவியும் வந்த மக்களிடம் ஊரில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டறிஞ்சாராம். அப்பொழுது அவருக்கு செல்வத்தை பற்றியும் தெரிய வந்துச்சான். ஊரில் உள்ள அனைவரும் என்னிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, ஆனால் பக்திமான் தான தர்மம் செய்யக்கூடியவரான இவர் மட்டும் ஏன் நம்மளை வந்து பார்க்க வரல அப்படின்னு நினச்ச துறவியும், சரி நாமளே சென்று அவரை நேரில் பார்த்து விடுவது அப்படின்னு நினச்சி அவரோட வீட்டை நோக்கி போனாராம். போகிற வழியிலேயே எங்கிருந்தோ ஓடி வந்த செல்வமும் துறவியை எதிர்கொண்டு, துறவியே வணக்கம், நீங்கள் என்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பாருங்க என்னோட வேலைப்பழுவால் உங்களை வந்து சந்திக்கவே முடியல, சரி இன்னைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சா திடீர்னு இந்த ஊரில் உள்ள பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, தன்னோட குடிசைக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வச்சு அவருக்கு எல்லா விதமான உபசரணைகளும் பண்ணாராம். துறவியே இந்த ஏழை வீட்டில் இன்றிரவு நீங்கள் உணவு அருந்தணும் அப்படின்னு கேட்டுட்டு அதனால் முடிஞ்ச மட்டும் துறவிக்கு நல்ல சாப்பாடும் போட்டாராம். அவரோட உபசரிப்பில் மன மகிழ்ந்த துறவியும் செல்வம் வீட்டை விட்டு கிளம்பும் முன் செல்வத்திடம் ஒரு பையை ஒன்று கொடுத்தாராம். எடுத்துக்க செல்வம், இது உனக்கு தான், இந்த பையில் எப்பொழுதெல்லாம் உனக்கு காசு தேவைப்படுதோ அப்போ கைவிட்டேனா 10 பொற்காசுகள் உனக்கு கிடைக்கும், அதை வச்சு உன்னிடம் யாரெல்லாம் உதவி கேட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ண இந்த பொற்காசுகள் உனக்கு உதவியாக இருக்கும், அது மட்டும் இல்லை உன்னோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் நான் கொடுக்குற வெகுமதி அப்படின்னு சொல்லி செல்வத்திடம் கொடுத்தாராம். இரண்டாம் துறவியே அப்படின்னு மறுத்த செல்வத்திடம் அவரோட மனைவி, வாங்கிக்கோங்க, துறவி ஆசைப்பட்டு கொடுக்குறாரு, உதவின்னு கேட்டு எவ்வளவோ பேர் வர்றாங்க, ஆனால் உங்களால் பாதி பேருக்கு தானே உதவி பண்ண முடியுது, இந்த பொற்காசுகளை வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு உதவிகள் பண்ண முடியுமே அப்படின்னு சொன்னாங்களாம். செல்வத்துக்கும் அது சரின்னு பட அந்த மாயப்பையை வாங்கி தன்னுடைய வச்சுக்கிட்டாராம். துறவியும் கொஞ்ச நாள்லேயே அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. பையன் துறவி கொடுத்தாரு அப்படிங்கறக்காக தான் வாங்கிக்கிட்டானா ஒழிய அவரோட எண்ணம் எல்லாம் உழைச்சாலே போதும் எல்லாத்துக்கும் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சான். அந்த பையோட தேவை அவருக்கு கொஞ்ச நாட்களுக்கு வர்றதே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் இரவு வேளையில் ஒருத்தர் வந்து வீட்டு கதவை தட்டினாராம். என்னோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலீங்க, ஆஸ்பத்திரியில் ரொம்ப செலவாகும்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். அந்த பையன் உபயோகம் பண்ணுற வேலை வந்துருச்சு அப்படின்னு நினச்ச செல்வமும் பையை வணங்கி உள்ள கைவிட 10 பொற்காசுகள் அவரோட கைக்கு தட்டுப்பட்டுச்சான். அதை எடுத்து வந்தவரிடம், இந்தாருங்கள் ஐயா, இதை வச்சு உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லவே அவரும், ஐயா எனக்கு இவ்வளவு தேவையில்லை, 5 பொற்காசுகள் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி மீதி 5 பொற்காசுகளை வேற யாராச்சும் உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாராம். 5 பொற்காசுகளை வச்சு உதவி அப்படிங்கிற வர்றவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாராம். நாட்கள் செல்ல செல்ல உதவி அப்படின்னு இவரை தேடி வர்றவங்க எண்ணிக்கை கம்மியாயிடுது. இந்த பையில தான் கைவிட்டா பொற்காசுகளாக கிடைக்குது, நாமளே வீடு வீடாக தேடி சென்று யாருக்கு என்ன உதவியோ அதை செய்யலாம் அப்படின்னு நினைச்ச அவரும் வீடு வீடாக போய் ஏதாச்சும் உதவி தேவைங்களா அப்படின்னு கேட்டு தானே வழியே போய் உதவி செய்யவும் ஆரம்பிச்சாராம். உதவி பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட உழைப்பை சுத்தமாக கைவிட்டுறாரு. முதல்ல கொஞ்ச நாள் அந்த பொற்காசுகளை உதவி அப்படின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாராம். தன்னோட வயலில் வேலை செய்யறதுக்கான நேரமே இல்லாததுனால வீட்டு செலவுக்கும்
அந்த பொற்காசுகளை உபயோகிக்க ஆரம்பிச்சாராம். அதனால அவரோட உழைப்பும் கம்மியாயிருது. அது மட்டும் இல்லை, துறவி செல்வத்திடம் ஒரு பை கொடுத்திருப்பதையும் அதில் பொற்காசுகளாக வரும் அப்படிங்கிற செய்தி ஊர் முழுவதும் பரவி இருந்துச்சான். எல்லாரும் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட செல்வத்தை அணுக ஆரம்பிச்சாங்களாம். சும்மா தானே கொடுக்குறான், அவன் உழைச்சா கொடுக்குறான், என்னமோ வயலில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேர்வை தண்ணி வர உழைச்சி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கைவிட்டால் காசு வருது, அதை வச்சு தானே உதவி பண்ணுறான், சும்மா கிடக்கிற தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச மாதிரி அப்படின்னு அவனை பற்றி ஊரில் பேசவும் ஆரம்பித்தாங்களாம். இந்த விஷயம் செல்வத்தோட காதுக்கும் எட்ட வந்துச்சான். அதெல்லாம் தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வர்ற பணத்தில் பலருக்கு உதவி செய்யும் பொழுது உன் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு மனசார வாழ்த்துவாங்களாம். தன்னோட கணவனிடம் ஏற்பட்ட மிகப்பெரும் மாற்றத்தையும் அவருக்கு இருந்த உழைப்பின் மீது இருந்த நாட்டமும் குறைந்து கொண்டே வர்றதை பார்த்த செல்வத்தோட மனைவி மனதால் கஷ்டப்படவும் ஆரம்பித்தாங்களாம். வசதியான வாழ்க்கை வாழ்ந்தும் வறுமையில் வாடின போது இருந்த நிம்மதி இப்பொழுது இல்லையே அப்படின்னு அவங்க ஏங்க தொடங்கினாங்களாம். ஏங்க, இந்த பை வந்ததுலேருந்து நீங்கள் மிகப்பெரும் சோம்பேறியாக ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓடி போய் வெளியே வழியே உதவி செஞ்சும் அவங்களால உங்களுக்கு என்ன கிடைச்சிது? நல்லாருன்னா சொல்கிறாங்க, உங்கள் பின்னாடி பல்வேறு விதமாக அவங்க பேசுகிற விஷயம் உங்களுக்கு தெரியாமலையா இருக்குது, அப்புறம் ஏங்க இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறீங்க? உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது கிடைச்ச நிம்மதி இப்பொழுது இல்லை, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுக்கெல்லாம் இந்த பை தான் காரணம். இப்படி உழைக்காமல் கிடைக்கிற பணத்தை வச்சு நீங்கள் யாராச்சும் உதவி பண்ணுனா கூட அதனால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவே கிடைக்காது, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். எல்லாம் தெரியுது, என்ன பண்ணுறது, தினமும் 10 பொற்காசுகள் வருது, அதை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் நானும் எடுத்துக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? ஊர் மக்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நாம் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம்ல, அதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னாராம். வீட்டில் வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு தினமும் சாப்பிட்டதுனால செல்வத்தோட உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுச்சான். உழைப்பை மட்டுமே நம்பியிருந்த தன்னோட கணவன் இப்படி சோம்பேறியாவது அவங்க மனைவியினால் தாங்கிக்கவே முடியறதில்ல. தன்னோட கணவனோட சோம்பேறித்தனத்தை போக்கியே ஆகணும், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அந்த பொற்காசுகள் வர்ற பையை கணவனுக்கே தெரியாமல் எடுத்துட்டு அதற்கு பதிலாக அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பையை அங்கே வச்சுட்டாங்களாம். இந்த நிகழ்வுகள் எதுவும் தெரியாத செல்வமும் அந்த பையை எடுத்து வழக்கம் போல அந்த பையை வணங்கிட்டு கையை உள்ளே விட்டு பார்த்தாராம். அந்த போலி பையிலிருந்து எந்த விதமான காசு இவர் கிடைக்கிறதே இல்லை. என்ன பையே, இன்றைக்கி நீ எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிற, தினமும் வேலை செஞ்சு உனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணுமா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு, ஒரு நாள் வராட்டி என்ன, நாளைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாராம். இரண்டாவது நாளும் அந்த பைக்குள்ள கைவிட்டு பார்த்தாராம், அதுலேருந்து எதுவுமே வர்றதில்லை. என்ன திடீர்னு இது வேலை செய்யாமல் இருக்குது, சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு தினமும் தொடர்ந்து அந்த பைக்கில் கைவிட்டு பார்ப்பாராம். அந்த பைக்கிலேருந்து எதுவுமே வர்றதே இல்லை. இப்படியே ஒரு மாதம் போயிடுது. ஓ, இனி இந்த பை வேலை செய்யாது அப்படிங்கிறத உணர்ந்த செல்வம், இனி இந்த பையினால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு நினச்ச செல்வமும் தன்னோட தேவைகளுக்காக மீண்டும் உழைக்க தொடங்கினாராம். மீண்டும் தன்னோட வயலில் வேலை செய்கிறதும் மற்ற வேலைகளை பார்க்குறதும் ஆரம்பித்த அவருக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு திடீர்னு வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அவரோட உடம்பு ஒத்துழைக்கவே இல்லையா, அது ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். 2 மாதங்கள் இப்படியே போச்சு. பிறகு மீண்டும் பழைய செல்வமாக உழைப்பாளி செல்வமாக மாறிட்டாராம். வர்றது கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாராம். மறுபடியும் தன்னோட கணவன் கடினமாக உழைப்பதையும் மறுபடியும் யாரெல்லாம் கஷ்டம் அப்படின்னு வீட்டு பக்கம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவியும் செய்ய ஆரம்பித்தாராம். ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நம்மளுக்கு உதவி பண்ணுறான், தேவையான உதவிகள் மட்டும்தான் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, இவனை மனசார வாழ்த்தவும் ஆரம்பித்தாங்களாம். இந்த மாற்றத்தை எல்லாம் கண்ட இந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஒரு நாள் தன் கனவிடம், என்னங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, அந்த பையன் நான் தான் மாற்றி வச்சுட்டேன், நீங்கள் உழைக்காமல் சோம்பேறியாக சும்மாவே இருந்தீங்களா, அது மட்டும் இல்லை ஊரில் இருக்கிறவங்களும் உங்களால் உதவி பெற்று அவங்களும் சோம்பேறியாக ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களோட குழந்தைகளும் சோம்பேறித்தனத்தை பழகிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினப்பில் உங்களுக்கே தெரியாமல் அந்த பையன் ஒரு நாள் நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அடுத்த கடமே, நீ செஞ்சது தப்பே இல்லைம்மா, ரொம்ப நல்லது தான் எனக்கு செஞ்சுருக்கிற, உழைச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும், உண்மையாக உழைத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தான் மன திருப்தியே ஏற்படுது அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன்,
மறுபடியும் அந்த பை நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், மறுபடியும் இந்த பையை கொண்டு போய் அந்த துறவியிடமே கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை தேடி போனாங்களாம். துறவி இருக்கிற வேறு கிராமத்துக்கு சென்று, துறவியே இனி இந்த பை எங்களுக்கு தேவையே இல்லை, இது செஞ்சு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த துறவி, செல்வம் இந்த பையனால நீ சோம்பேறியும் ஊதாரியும் ஆன கதை நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், என்ன மன்னிச்சிரு, இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியாது. நல்ல வேலை உன்னோட மனைவியினால நீ திருந்திட்ட, நீ என்னைக்கும் உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் இருக்கும், உழைப்பால் இன்னும் உயரமான இடத்துக்கு போவ, இந்த பைய நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிக்கிட்டாராம். உழைப்பு மட்டும்தான் வெற்றி தரும், மந்திரத்தால் என்னைக்கும் மாங்காயை பறிக்கவே முடியாது, மாங்காயை பறிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு மரம் ஏறித்தான் ஆகணும், உழைங்க, உழைப்பால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நான் எவ்வளோ உதவி பண்ணினேன், அவன் கொஞ்சமாவது நன்றியோடு இருக்கானா அப்படின்னு அடுத்தவங்க காசில் அவருக்கு உதவி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஒரு நன்றியை எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு தான். வலி தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைச்ச கதையாக நாம் உதவி பண்ணணும்னா அந்த உதவினால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வர்ற பணத்தில் உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, 100 ரூபாயாக இருந்தாலும் 200 ரூபாயாக இருந்தாலும் அந்தளவுக்கு மட்டுமே உதவி பண்ணுங்கள். அந்த உதவி மட்டும்தான் உங்களை மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கின அவங்களையும் வளர்த்து விடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் மறுபடியும் நல்ல கதையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.